வணக்கம். இன்றைக்கி கடலப்பருப்பு மசால் வடை செய்ய போகிறேன். அதுக்கு கடலப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து ஒரு கையளவுக்கு பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் மொத்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு காரம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட கூட கொஞ்சம் பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதை மொத்தத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிச்ச பருப்பை குறை குறைன்னு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த ரெண்டு பருப்பையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். மற்ற பருப்பு எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அது மொத்தத்தையும் ஒன்றா கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வேணுன்ற சைஸில் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டு மீடியம் தீயில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தோம்னாக்கா எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கின்னு ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து இலை மேலேயோ பிளாஸ்டிக் கவர் மேலேயோ கையிலையோ தட்டி தட்டி போட்டு ரெண்டு பக்கமும் வேக விட்டு திருப்பி விட்டு கலர் வந்ததை எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விடலாம். ஸ்டவ் மீடியம் தீயில் எரியட்டும். இப்போ கலர் வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடலப்பருப்பு மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.